வணக்கம். பீரியட் ஆஃப் த எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் என்ற படத்துக்கான நேற்று ஆஸ்கர் விருது கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கருக்கலத்துக்குண்டான ஆஸ்கர் நாயகன் திரு முருகானந்தம் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அதை பற்றி அவர்கிட்ட ஒரு சில மாதிரி சார். வணக்கம். வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். இந்த படத்தை பற்றி உங்கள் கருக்கலத்தை. ஸோ சின்ன டாக்குமெண்ட்ரிங்க, மாதவிடாய காலங்களில் வந்து இந்திய பெண்கள் படும் பாடு எப்படிங்கிறது. இது வந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த ஸ்கூல் கேர்ள்ஸும் அவங்க டீச்சரும் ஒரு ஈரான் அமெரிக்கன் டைரக்டரும் பண்ணது. நான் அவங்க வந்தது வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ரி முருகானந்தம் மிஷின் கண்டுபிடிச்சது அவர் கிராமத்தாலுங்கிறது நிறைய பண்ணியாச்சு. இப்போ பேட்மேனுங்கிற படம் வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கிராமத்தில் கொண்டு போய் இந்த மிஷினை வச்சு அங்கே இருக்கிற பெண்கள் இதை பழகி இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது என்ன பாடுபடுறாங்க, அந்த மூடநம்பிக்கையிலேருந்து எப்படி வெளியே வராங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஹிடன் கேமரா வச்சு எடுத்த மாதிரி எடுத்தோம். அதில் அந்த பெண்ணை வந்து அந்த சென்டருக்கு நாப்கின் பண்ண வந்தால் அந்த ஹஸ்பண்ட் வந்து அடிச்சு எழுத்துட்டு போகிறது, அப்புறம் நாப்கின் யூஸ் பண்ண வந்தால் அவங்க மாமியார் பட்டப்ப இந்த பிரச்சனை. ஸோ கடைசியில் அந்த பெண் ஓப்பனாக அந்த நாப்கின் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் இது எடுத்திருக்கோம். பட் இது சொல்லும்போது என்னடா ரொம்ப இதாக இருக்கும் இந்திய மக்களுக்கு, பட் இன்டர்நேஷ்னலாக அது பெரிய ஆச்சரியம் இவ்வளோ கஷ்டமாக ஒரு பெண் வந்து மாதவிடாய் காலங்களில் நடக்கிறதுங்கிறது. ரெண்டாவது, இந்த படம் வந்து எனக்கு ஆஸ்கர் வாங்கியிருக்குன்னா இந்த படம் வந்து இந்த குறும்படம் வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல சப்டைட்டில் போட்டால் இந்தியா மாதிரி 188 நாடுகளில் இதை பார்ப்பாங்க. அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வந்து உகாண்டா எத்தியோப்பியா போட்ட நாடுகளில் இருக்குது. ஸோ அப்போ இந்த குறும்படங்கள் இப்போ ஆஸ்கர் விருது கிடைச்சாலும் என்ன பலன் அப்படின்னிங்கன்னா, இந்தியாவில் சானிட்ரி பேட் யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இன்றைக்கி இந்த பேட்மென் போன்ற திரைப்படங்கள் வந்ததுனால 100 மில்லியன் பெண்கள் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய 18 வருஷ உழைப்பில் வந்து 5% இருந்தது, இன்றைக்கி 34% ஆயிருக்கு. ஸோ இது போன்ற ஆஸ்கர் விருதுகள் இந்த மாதிரி குறும்படங்கள் கிடைக்கும்பொழுது மேலும் மேலும் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு அதிகமாகி மாதவிடாய் காலங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு விழிப்புணர்வு அதிகமாகி எங்களுடைய இலக்காகிய 100% பெண்களை வந்து சானிட்ரி பேட் யூஸ் பண்ண வைக்கிறது, இதன் மூலம் ஒரு 10 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது அப்படிங்கிற இலக்கை அடைவதற்கு இது போன்ற விருதுகள் அங்கீகாரங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் கிரெடிபிலிட்டி வந்து அந்த ஜூரி இந்த படத்தை தேர்ந்தெடுத்த நல்லவேல் 3 பெண்கள் வந்து இந்த ஜூரியாக இருந்தாங்க அவங்களுக்கு போகும். ஆனால் நிச்சயமாக ஆஸ்கர் வரைக்கும் போய் வெற்றி அடையினு எதிர்பார்க்கல. இது வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து அங்கீகாரம் பண்ணி விருதளித்த ஆஸ்கர் அந்த ஜூரி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சார், பேட்மேன் படத்துக்கும் இந்த ஆஸ்கர் படத்துக்கும் என்ன வேரியேஷன்ஸ்? ஸோ பேட்மேன் படம் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு முருகானந்தம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மிஷினை கண்டுபிடிச்சார். அவர் மனைவி விட்டுட்டு போனது, இந்த ஒட்டுமொத்த கிராமம் அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு விரட்டினது, அவர் எப்படி கண்டுபிடிச்சி இது வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஒரு பெண் எப்படி வந்து அவரோட மிஷினை யூஸ் பண்ணி அதை நாப்கின் பண்ணி யூஸ் பண்ணி தன்னுடைய அந்த நாட்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, எவ்வளோ தடைகளை மீறி அப்படிங்கிறது, அவ்வளோதாங்க. ஸோ அது வந்து இன்வென்டருடைய கஷ்டம், எப்படி இன்வென்ட் பண்ணாதுங்கிறது. இது வந்து இன்வென்ட் பண்ண அந்த பொருள் வந்து எப்படி மக்களுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி பெண்கள் அடாப்ட் பண்ணுறாங்க, அதில் உள்ள சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, அந்த காமிக்கிறதுங்க. சார், இந்தியாவுக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தம் என்ன என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 11 வயசில் ஒரு பெண் வந்து பப்ரிட்டி அந்த பூப்படையிறா. அதனால் வந்து 5ஆம் கிளாஸ்லேருந்தே வந்து இது ஒரு பாடத்திட்டமாக வந்து அரசு அங்கீகரித்து இதை பற்றி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மாதவிடாய் காலங்களில் ஆரோக்கியமற்ற முறைகளை ஃபாலோ பண்ணனால மிச்சம் இருக்கிற நாட்களில் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டதே தெரியாமல் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து அரசாங்கங்கள், இந்தியா முழுக்க இருக்கிற அரசாங்கங்கள் இது ஒரு பாடத்திட்டமாக அவங்க 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து வச்சா கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு நாட்டுக்கு நல்லது. ஏன்னா பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நாடு ஆரோக்கியமாக இருக்குங்க. சரி, இந்த கதைக்களம் வந்து விழிப்புணர்வு கதைக்களம் உங்களுக்கு ஆஸ்கர் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அடுத்த கட்டமாக உங்களோட படைப்பு எப்படி இருக்கும் உங்களோட கருத்து? அடுத்த கட்ட படைப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினத்தன்று ஒரு இது பண்ணுவோம். இந்த தடவை சென்னையில் காது கேட்காத ஊமை பெண்கள் படிக்கிற ஒரு ஸ்கூலில் இந்த மிஷினை வந்து வைக்க போகிறோம். இப்போ அதையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா காது கேட்காத ஊமை பெண்கள் அப்படின்னாவே உங்களுக்கு பேச முடியாது, எப்படி ட்ரெயின் பண்ணிங்க? இப்போ அந்த அவங்க அந்த படத்தை வந்து பேட்மெண்ட் பார்த்தாங்க மெட்ராஸில், விஜயபாஸ்கர் வந்து சைகளை எல்லாம் சொல்கிறாங்க படம் பூரா. இன்றைக்கி அவங்கள வச்சு ட்ரைனிங் பண்ணி அவங்கள அந்த காது கேட்காத ஊமை பெண்களை ட்ரைனிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு குறும்படமாக எடுக்கும்போது அடுத்த விருது இப்படி தான், ஒரு விருதுக்கு அடுத்த ஒரு விருதை நோக்கி நாங்கள் போகிறதில்ல, நாங்கள் எடுக்கிற சப்ஜெக்டே விருதாயிருங்க. அப்போ இன்றைக்கி அந்த ஐடியாவை வந்து வெற்றிமாறன் கிட்டையோ நீங்கள் வந்து பேட்டை எடுத்த டைரக்டர்கிட்டயோ நாங்கள் சொல்லுவோம், விரும்பினா எடுக்கலாம், அல்லது ஒரு ஃபாரின் டைரக்டர் எடுப்பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஊமை பெண்கள் காது கலக பெண்கள் வந்து மிஷின் ஓடுறதே சத்தம் கேட்காத ஒரு பெண்கள் இந்த நாப்கினை பண்ணுறது, இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறது இன்னொரு நாட்டு பெண்ணுக்கு வந்து வீடியோ மூலமாக ட்ரைனிங் தரதுங்கிறது புதுசு. இது ஆவண படமாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும், இன்டர்நேஷ்னல் அப்பீல் ஆகும், அவ்வளோதாங்க.